டேய் என்னடா யோசிக்கிற? இல்லடா நல்லதோ கெட்டதோ நீ பேங்க்ல இருந்து வந்துட்ட. அந்த மேனேஜர் பொம்பள வேற ஏற்கனவே உன் மேல காண்டா இருக்கா. அந்த அம்மா இருக்க சொல்லியும் நீ இப்ப ஓடி வந்துட்டங்கற. அவங்களுக்கு உன் மேல இன்னும் கோபம் அதிகமா தான் ஆகும். இத மனசுல வச்சி உன்னை பழிவாங்கற காரியத்துல இறங்குவாங்களோன்னு யோசிக்கிறேன். டேய் உன் பழைய மேனேஜர் வெங்கடாச்சலம் உனக்கு நல்ல பழக்கம் தானே? என்னடா இப்படி கேட்ட? அவர் எனக்கு அப்பா மாதிரிடா. அவர் மட்டும் எங்க பிரான்ச்ல இருந்திருந்தாருனா எனக்கு இந்த மாதிரி ஏண்ட பிரச்சனை வரப்போகுது. இப்ப கூட ஒண்ணு இல்லடா. அவர் நினைச்சா அவரால் உனக்கு உதவி பண்ண முடியும். நீ உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி இப்ப இருக்கிற பிரச்சனையை சொல்லு. சீனியர் மேனேஜருங்கிறதுனால இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணும்னு அவருக்கு நல்லா தெரியும். முதல்ல அவர்கிட்ட பேசு. கரெக்டா, நல்ல ஐடியாவே கொடுத்த. இருக்கிற குழப்பத்தில் நான் என்ன பண்ணுன்னே மறந்துட்டேன். இப்போ அடிக்கிறேன். சொல்லு தமிழே, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன புதுசு புதுசாக பிரச்சனைகள் முளைச்சிக்கிட்டு இருக்க போல இருக்கு. நீ இன்னும் அந்த முருகேசன் மேட்டர் முடிக்கலையா? சார், அந்த முருகேசன் பெரிய ஃப்ராடுன்றது எனக்கு அப்புறம் தான் சார் தெரிஞ்சது. அவனை தான் சார் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளமே. நீங்கள் பக்கத்தில் இருக்கும் போது நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இப்போ பேங்க் பார்க்க போகிறதுக்கு எரிச்சல் ஆகுது சார். அந்த மசால் வடை, டீ, அந்த காலெல்லாம் திரும்பி வருமா நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன் சார். நீங்கள் பக்கத்தில் இருக்கும் கூட உங்கள் ஆர்வம் தெரில சார். இப்போ தான் சார் நல்லா புரியுது சார். இந்த முருகேசன் பிரச்சனை நீங்க தான் சார் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். இந்த பிரச்சனை மட்டும் சால்வ் வச்சுருவீங்களேன், அப்புறம் இந்த வேலையை வேணாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் சார். நான் என்ன தப்பா உனக்கு உதவுறது? திரிபுர சுந்தரி உன்னை பேங்க்ல வெயிட் பண்ண சொன்னதுக்கு நீ அங்க இல்லாம போயிட்டியா? அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே புலம்பல். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல சார். என்ன வெளியே உட்கார வச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க சார். இது எந்த வகையில் சார் நியாயம்? பேசிக்கிட்டே இருக்கும் போலீஸ் ஃபோன் பண்றது என்ன சார் பழக்கம்? அது கொஞ்சம் கூட சென்டிமெண்டல் அது பொம்பளை சார். அது சரிப்பா, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அந்த அம்மா உன்னை படுத்துறது போதாதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்க இருந்த பீரியடில் தான் இந்த டாக்குமெண்ட் விஷயமே நடந்திருக்கு. அதனால நீங்களும் விசாரணைக்கு வரணும்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? என்னால உங்களுக்கும் பிரச்சனையா? என்ன விடுப்பா, என்ன பொறுத்தவரையிலும் இது சாதாரண அபிஷியல் மேட்டர் தான். மேலிடத்துல என்ன விளக்கம் கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிட்டு போறேன். ஆனா உன் விஷயம் அப்படி இல்லை. விஷயம் போலீஸ் வரையிலும் போயிடுச்சு. என்னை விட சிக்கல்ல இருக்கிறது நீ தான். முதல்ல அதை சரி பண்ற வழியை பாரு. சார் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல சார். ஒரே குழப்பமா இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதுல குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ போலீஸ்ல மாட்டாம அங்கேருந்து தப்பிச்சது நல்லதா போச்சு. ஆனா அதை அப்படியே விட்டுற முடியாது. எத்தனை நாள் தான் இப்படி தலைமறைவா இருக்க முடியும்? நீ பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடு. எல்லாம் உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். இது சாதாரண சிவில் கேஸ் தான். பெருசா ஒன்றும் பிரச்சனை வராது. இப்படி ஓடி ஒளிஞ்சாதான் கிரிமினல் கேஸ் ஆயிடும். நீ தான் தப்பு பண்ணுங்கிற மாதிரியும் ஆயிடும். அதனால பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டு முருகேசனை பத்தி உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லா டீட்டெயிலும் சொல்லிடு. மீதி அவங்க பாத்துப்பாங்க. அதுதான் எனக்கு சரின்னு படுதுப்பா. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். சரிப்பா, தேங்க்யூ, பை சார். டேய், எங்க மேனேஜர் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் சொல்றாரு. இது சிவில் கேஸ்ன்றதுனால பெரிய லெவல்ல பிரச்சனை வராதுன்றாரு. நீ என்ன முடிவு பண்ண போற? ஒன்னும் தோணலடா. என்ன பண்றேனே தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. இதுக்கு என்னடா குழம்பிக்கிட்டு? அதான் நான் ஆனந்த் இருக்கான்ல, போலீஸ்ல தானே இருக்கான். அவங்ககிட்ட போய் பேசி பார்ப்போம். அவன் ஏதாவது ஐடியா சொல்லுவான்டா. கணக்கு ஒரு நல்ல விஷயம்டா. முருகேஷ் எந்த ஊர்ல இருக்கான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் குலதெய்வ கோயில்ல போய் விசாரிச்சதுல சில உண்மைகள் தெரிஞ்சுது. அவன் சொந்த ஊர் வால்பாறையா. கோயிலுக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வருவானா. நாம வால்பாறை போனா அந்த திருட்டு பேல மடக்கிடலாம்டா. டேய், என்னடா யோசிக்கிற? அதான் பார்ட்டி இருக்கிற ஊர் தெரிஞ்சு போச்சுல்ல. டேய், இப்போ போய் சரண்டர் ஆகுறதா இல்லை இந்த முருகேசனை போய் தேடினு போகிறதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் ஆனந்த்கிட்ட பேசலான்னு சொன்னேன். வா, ஆனந்த்கிட்ட போகலாம். இல்லை ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். தமிழ், எதுக்கு நீ மரமான இடத்துல இரு. நாங்கள் ரெண்டு பேரும் ஆனந்த பார்த்து பேசி இங்கே கூப்பிட்டு வரோம். நடா என் நிலமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. டேய் விடுறா, அந்த மாதிரி கஷ்டம் எல்லாரும் வாழ்க்கையும் வர்றது தான். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை அது. வா பார்த்துக்கலாம். வாடா, பேசிட்டேன், பார்ப்பலாம். வண்டி எடு. ஆ, பவித்ரா, துளசி சாப்பிட்டாளா? இன்னும் இல்ல. சாப்பிடவானு ஒரு தடவை தான் கூப்பிட முடியும். வெத்தல பாக்கு வச்சா கூப்பிட முடியும்? நீ அவளை கூப்பிட்ட, அத நான் நம்பணும். உங்க பொண்ணு மேல வந்த புது பாசத்துல என்னை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வெறுப்பா தான் தோணும். என்னையே கேக்குறீங்க? போங்க, உங்க பொண்ணுகிட்டயே விசாரிங்க, அப்புறம் வந்து என்ன அடிங்க. போங்க. உன்னை திருத்தவே முடியாது. என்ன
தமிழரசா ஏசர் இங்க தேடுறீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதயா. எல்லாம் சேர்ந்தான தமிழரச ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க ஏசர் ஒளிச்சு வைக்கணும். நீங்க தான் திடீர்னு வந்து தமிழரச கூப்பிடுன்னு சொல்றீங்க. முதல்ல நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஓ, இத வேற உனக்கு நான் விவரமா சொல்லணும். ஒரு திருட்டு கேஸ் விஷயமா நான் அவனை தேடி வந்திருக்கேன். போதுமா? பேங்க்ல வேலை செய்யற தமிழரச உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும். அவன் வேலை செய்யற பேங்க்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் திருடி வித்திருக்கான். கிட்டத்தட்ட 28 லட்சம் மோசடி பண்ணிருக்கான். அதனாலதான் நாங்க அவனை தேடி வந்திருக்கோம். அது சரிங்க சார். நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கும் நீங்க இங்க வந்து அவரை விசாரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமயா போலீஸ் வீடு தேடி வரும்? இங்க துளசிங்கிறது யாரு? கேக்குறல்ல யாரு? இதோ இவதாங்க. ஏமா, நீ தமிழச காதலிக்கிறல்ல? இப்ப ஏமா அலற? அட, நான் இப்ப என்ன சொல்றேன் இப்படி அலற? ஒரு விசாரணைக்காக தான் கேக்குறேன். தமிழச நீ காதலிக்கிறியா இல்லையா? ஆமா இல்லன்னு பட்டுன்னு சொல்லு. என்ன சார் நீங்க பெத்தவங்களுக்கு முன்னாடி தாறு மாற பேசிட்டு இருக்கீங்க? இங்க தமிழரசன் கிடையாது, யாரும் கிடையாது. நீங்க கிளம்பலாம். எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி எங்ககிட்ட ஏன் வந்து விசாரிக்கிறீங்க? ஏங்க, அவங்களை ஏங்க போ சொல்றீங்க? போலீஸையும் நாம பகைச்சுக்கணுமா? ஐயா, இவ தமிழ காதலிக்கிறாளா இல்லையானு இவளுக்கு தாங்க தெரியும். எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க மான மரியாதையுள்ள குடும்பம். ஆனா அந்த தமிழ் பையன் இவளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. எதுக்குங்க பல்ல கடிக்கிறீங்க? நான் அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, உண்மையை சொல்லிட்டா நம்ம மேல தப்பு இல்லைன்னு ஆயிடும்ல. ஐயா, இவ படிப்புக்கு அவதாங்க பணம் கொடுத்த உதவினா. அநேகமா அது நீங்க சொன்ன அந்த டாக்குமெண்ட் திருடி வித்து கொடுத்த பணமா தான் இருக்கும்யா. அவன் அள்ளி கொடுக்கும் போதே நான் யோசிச்சேன். இப்பதான் தெரியுது ஊரா விட்டுனையே என் பொண்டாட்டி கையேன்னு. பாரியா, உன் பொண்ணை பத்தி நான் என்ன தப்பு தப்பா சொல்றதா சொன்னேன்? இப்ப உன் பொண்டாட்டியே சொல்றாங்களா? இதுக்கு என்ன சொல்ற? உன் பொண்ணுக்கும் அவனுக்கும் காதல் இல்லன்னா இவ படிப்புக்கு ஏன் அவன் செலவு பண்ணும்? நீங்க எங்க உள்ள போறீங்க? நில்லுங்க, நான் ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன்ல. தபாரியா, உன் சம்சாரம் பொண்ணுன்னு கூட பார்க்காம உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீயும் சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் நல்லது. சொல்லு, தமிழர் எங்க இருக்கான்? சத்தியமா சொல்றேன் சார், தமிழர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. தபாருமா, உங்க அப்பா அவனை பத்தி தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். நீ அவனோட லவர் தானே? மணிக்கணக்கா உட்காந்து பேசிருப்பீங்கல்ல. செல்போன் கம்பெனிலாம் உங்களை மாதிரி லவர்ஸ்னால தான் லாபகரமா நடந்துகிட்டு இருக்கு. சொல்லு, அவன் எங்க இருக்கான்? சார், தமிழர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன் இல்ல. ஏன் சார் சின்ன பொண்ணுகிட்ட கேள்வி மேல கேள்வி கிட்ட அவளை டார்ச்சர் பண்றீங்க? அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்டேன். இத பாருங்கம்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க ஒருத்தர் தான் நியாயமானவங்களா தெரியுறீங்க. உங்களை நான் நம்புறேன். அந்த தமிழர் பையன் வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. வாங்கயா. என்ன பத்மா, இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்படியா பேசுறது? இதே உன் பொண்ணா இருந்தா இப்படி பேசுவியா? என்ன, நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பேசணும்னு பேசுறீங்களா? அப்ப சொன்னீங்களே இனிமே இவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. என்ன கை நீட்டி அடிச்சீங்களே, இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. அடிச்ச தடம் கூட இன்னும் மாறல, அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு பாத்தீங்களா? இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்பவாவது யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு யோசிங்க. ஏன் பத்மா, சமய சந்தர்ப்பம் தெரியாம மனச நோகடிக்கிற. இதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்ன ஆட்டம் போட்டாளுங்க.
நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுகிட்டு என்ன என்ன பேச்சு பேசினாளுங்க. அப்போ ஏ மனசு எவ்வளவு நொந்து இருக்கும் அத நீங்க நினைச்சிங்களா? சரி இவளங்களை விடுங்க. பெத்த புள்ள மேலயும் ஏ மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்ப ஏ மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும்? அந்த பாவம்தான் இப்போ உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் திரும்ப வந்திருக்கு. நான் போலீஸ் காரங்க கிட்ட உண்மை தானே சொன்னேன். அவன் இவளுக்காக ஆயிரக்கணக்கில் பணம் கட்டினது உண்மை தானே? நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சிருந்தா எவனாவது இப்படி கொண்டு வந்து கட்டுவானா? திருட்டு வழியில வந்திருக்கு, அதான் கடை தேங்காய கொண்டு வந்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்சிருக்கான். நாளைக்கு அவன் ஃப்ராடு பண்ணது உறுதியாச்சுன்னா காலேஜுக்கு போய் அவன் கட்டின பணத்தை திருப்பி வாங்கிடுவாங்க. அதுக்குள்ள என்ன அலட்டலு, புது டிரெஸ் வாங்கினது, பியூட்டி பார்லருக்கு போனது, மூஞ்ச மாத்திக்கிட்டது. அடேங்கப்பா, இப்ப மறுபடியும் இவ மூலையில போய் தானே உட்கார போறா? இதுக்கு எதுக்கு இந்த அலங்காரம்? அன்னைக்கு என்னமோ சொன்னேன், சக்கரமா சுத்துது சக்கரம். பெரிய இவரு மாதிரி இனிமே என் பொண்ணால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சவால் விட்டீங்க. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீதான் ஒரு வழி சொல்லணும். டேய், இப்ப சரண்டரானா கண்டிப்பா பிரச்சனை வரும்டா. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த அழக பெருமாள் பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும்டா. இவனை எப்படியோ தூக்கி உள்ள வைக்கணும்னு அவன் வெறியோட அலையறான். இவ கடச்சா சும்மா விட மாட்டானடா அவன். டேய், அந்த ஆளு கிட்ட எதுக்குடா சரண்டர் ஆவணும்? வேற ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டரானா போச்சு. டேய், இது நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. தமிழ் எங்க போய் சரண்டர் ஆனாலும் அழக பெருமாளுக்கு தகவல் வரும். புகார் கொடுத்த ஸ்டேஷனுக்கு விவரம் சொல்லாம இருக்க மாட்டாங்க. அழக பெருமாள் பொண்ணுக்கு வேற இவன் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அது ஒண்ணு திருட்டு கல்யாணம் இல்ல, நாம பண்ணி வைக்கிற கல்யாணத்தை பத்தி நாமளே எப்படி பேசலாமா? டேய், இப்பதான் உனக்கு முக்கியமா? டேய், நமக்கு அது நல்ல கல்யாணம்டா. அவன் பரவாயில்ல, திருட்டு கல்யாணம் தான்டா. அழக பெருமாள் அவன் பொண்ணு பிரச்சனை பத்தி சொன்னா எந்த இன்ஸ்பெக்டருக்கும் உன் மேல கோவம் வரதான செய்யும். டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்கடா. எப்படி இருந்தாலும் நீ அழக பெருமாள் கிட்ட மாட்டினா உன் கை கால உடையாம விட மாட்டானா? எனது கை கால உடைப்பாரா? இது சாதாரண சிவில் கேஸ் தான்டா. இதுக்கு போய் டேய், உனக்கு இவங்க தில்லாலங்கடி வேலைலாம் தெரியாதுடா. தமிழே, போன வாட்டி உன்னை அடிக்கிற மாதிரி அடிச்சு தப்பிக்க வச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த தடவை பிடிக்க போனோம், தப்பிக்க முயற்சி பண்ணி எங்களை கொலை பண்ண வந்தாங்க. வேற வழி இல்லாம நாங்கள் அடிச்சோம் சொல்லுவாங்க. டேய், போலீஸ் நினச்சா என்ன வேணா பண்ணுவாங்கடா. டே ஜோசப், என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் அடி விழுதாடா? நல்ல வேலைடா, என்னை பார்க்காம நீங்க மட்டும் வந்து சரண்டர் ஆயிருந்தீங்க. விஷயம் பெருசா இருக்கும் தெரியல, அப்புறம் வெளியே வர முடியாத அளவுக்கு ஆயிருக்கும். இந்த பார், இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேளுங்க. முருகேசன் வால்பாறையில் இருக்கிற தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே, முதல்ல அவனை தூங்குங்கடா. நேரா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து விஷயத்த சொன்னா எல்லா பிரச்சனையும் தன்னால தீந்துடும். டேய், இவனை காப்பாத்த ஒரே வழி அதான்டா. தமிழ், ஆனந்த் சொல்றத எனக்கு சரின்னு போடுது, அப்படியே செஞ்சிருவோம். டேய், இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி நம்ம வால்பாறைக்கு போறது? அங்க போறதுக்கு என்ன பஸ் இருக்குதோ என்னவோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய், ஏபிசி டிராவல்ஸ்ல நைட்டு 10 மணிக்கு வால்பாறைக்கு வண்டி இருக்கு, அதுல போய் ஏறுங்க. பொழுது விடியறப்போ வால்பாறையில இருப்பீங்க, ஓகேவா? டேய், எனக்கு இதான் நல்ல யோசனையா தோணுது, வாங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். டேய், எனக்கு எதிரா தேங்க்ஸ்லாம். நல்லபடியா போய் அவனை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரப்பாரு. டேய், என்னடா
ஒரு நிமிஷம் இரு. நைட் பஸ்ல ஏறுற வரைக்கும் போலீஸ் கண்ணல படம் ஜாக்கிரதையா இரு. சரி போயிட்டு வா. மறந்துடா.